அஸ்ஸலாம் வலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தக்காளி வெங்காயம் சேர்க்காத சூப்பரான வெண்டைக்காய் தீயல் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்களை நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெண்டைக்காய் தீயல் கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து துருவி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காயோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினதை விட கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், தேங்காயோட கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. மிளகு சீரகமும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதே நேரம் தேங்காயோட பச்சைவாடை போய் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேம் வந்து மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. அப்போனா சீக்கிரமாக வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். அடுத்து இதில் வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட குழம்பு மசாலாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சைவாடை போய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம். இதை ஆறிட்டுருக்க டைமில் நம்ம வெண்டைக்காயை வந்து வேக வச்சுருவோம். அதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. அடுத்து இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பும் அந்த கலரில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இல்லை கெட்டியாக வேண்டாம், கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ மூடி போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதே மாதிரி வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துர்லாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பில, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நல்லா தாளிச்சிருக்கு. அதை வந்து இப்போ சேர்த்துர்லாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெங்காயம் தக்காளி சேர்க்காத வெண்டைக்காய் தீயல் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்குது. அந்த கலரும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. இதில் மொத்தமே நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம், தேங்காய் வறுக்கிறதுக்கு, அப்புறம் வெண்டைக்காய் வந்து வதக்கிறதுக்கு, கடைசியாக வந்து தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதான்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த வெண்டைக்காய் தீயல் கறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே சேஃப், மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.